ஸ்ரீபதி சாருக்கு வணக்கம். சேலத்திலிருந்து சன்ராஜ். நாளுக்குடைய சூரிய பகவான் ஆறில் அமர்ந்து விரயத்தில் இருக்கும் குருசாரம், புத்திநாதன் ரெண்டு ஐந்து கூடையவர் ஏழில் அமர்ந்து விரயத்தில் இருக்கும் சனிசாரம். குரு சனி மேல் ராகு, சூரியன் மேல் கேது, கேது மேல் கோச்சார சனி பகவான், கோச்சார சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் மேல். அந்த கோச்சார சுக்கிர பகவான் அட்டமஸ்தானத்தில், சந்திரன் செவ்வாய் மேல் புதன் சுக்கிரன், கோச்சார புதன் சுக்கிரன். இந்த ஜாதகி கோச்சார சந்திரன் குளியினை தட்டி தொட்டு சுக்கிரனை தற்பொழுது தொடுகிறார். சூரிய திசை நடக்கிறது ஆறாம் இடத்திலிருந்து. அவர் மேல் கேது பகவான் விரயத்தில் இருக்கும் குருசாரம். இந்த அமைப்புகளில் இந்த ஜாதகி சுக்கிரன் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகி ஒரு காதல் வயப்பட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டில் இந்த ஜாதகி ஏதாவது செய்து கொண்டு மருத்துவமனையில் அனுமதி செய்யப்பட்டு இருக்கலாம். அந்த குரு சனி மேல் ராகுவும் சூரியன் மேல் கேதுவும் புதன் புத்தி என்ற அந்த சூரிய பகவான் விரயத்தில் இருக்கும் குருசாரம், புத பகவான் விரயத்தில் இருக்கும் சனிசாரம், கேது மேல் கோச்சார சனி, கேது மேல் கோச்சார சனி, மூனில் ராகு, மூணாம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை, மூனில் ராகு மூணாம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை. இந்த அமைப்புகளில் என் பார்வையில் தெரிவது இந்த ஜாதகி ஏதாவது ஒருவரை விரும்பி அதற்கு வீட்டில் எதிர்ப்பு கிளம்பி இந்த ஜாதகி ஆஸ்பத்திரியில் அனுமதி செய்திருக்கலாம். ஐயா நன்றி. சகோதர ஜோதிட மணிமண்டலத்தில் இருக்கும் அனைத்து ஆசான்களுக்கும் வணக்கம். திரு விசய அவர்களுக்கும் மற்றும் அட்மின் ஸ்ரீபதி மற்றும் சன்ராஜ் அவர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு இரவு ஒரு ஜாதகம் கொடுக்கப்பட்டுள்ளது. தனுசு லக்னம், தனுசு ராசி, ரிஷப லக்னம், ஒரு பெண் ஜாதகம். இவருடைய கோச்சார நிலைமை என்ன என்று கேள்வி கேட்டுள்ளார்கள். இப்போது பெண்ணிற்கு நடப்பு வயது 23 வயது, நடப்பு திசை சூரிய திசை சனி புத்தி. இவருடைய குணநலன் எடுத்துக்கொண்டால் இப்போது காதல் வாய்ப்பட்டுள்ளார் என்று சொல்லலாம். இது இந்த காதல் வந்து இவருடைய பிரிவாக இருக்காது, வேறு மதம் வேறு ஜாதியாக கூட இருக்க வாய்ப்பு உள்ளது. காதல் அருமையாக சென்று கொண்டுள்ளது, சிறிது எதிர்ப்புகள் இருக்கலாம். மேலும் இந்த பெண்ணின் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்க தான் எடுக்கும் முடிவு சரியா தப்பா என்று அவருக்கே புரியவில்லை. இருந்தாலும் காதல் வாய்ப்பட்டுள்ளார். அநேகமாக நாளையிலிருந்து இல்லை இன்று இருந்து ஒரு 4 நாளுக்கு ஒரு சில பெரிய பிரச்சனைகளை இந்த பெண் சந்திக்கக்கூடிய நேரம் வரும். உடல் ரீதியாகவோ இல்லை மனம் ரீதியாகவோ சந்திக்கக்கூடிய நேரம் வரும். இருந்தாலும் இந்த காதல் நிறைவேறி இவர் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் கடுமையான போராட்டம், திருமண வாழ்க்கை நிலைக்காது என்று சொல்லலாம். இதற்கு காரணம் இவருடைய நண்பர்கள் தான் காரணம். இந்த நிலைமைக்கு இவர் வருவதற்கு நண்பர்கள் தான் காரணம். எப்போதுமே எதிர்மறையான சிந்தனையை கொண்டவர் இவர். மேலும் பலவித செயல்களால்
வெளியிலும் குடும்பத்திலும் தனது பெயரை கெடுத்து கொண்டுள்ளார். இதுதான் இப்போது தற்போதைய நிலைமை இவருடைய ஜாதகத்தில். நன்றி. விழுப்புரத்திலிருந்து ஜோதிடர் விசு. நான் இந்த குழுவில் முன்னரே சொல்லியிருக்கிறேன், செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இவை மூன்றில் இரண்டு சந்தித்து கொண்டாலோ அல்லது சேர்ந்தாலோ பார்வை இருந்தாலோ கண்டிப்பாக அந்த ஜாதகம் திருமண வயதில் இருந்தால் கொஞ்சம் சந்தேகப்படணும், காதல் வயப்படணுமா அப்படிங்கிறது சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த விதிக்கேற்ப இங்கே சந்திரன் செவ்வாய் இணைவு, சந்திரன் செவ்வாய் இணைவு. இன்றைக்கு நடக்கிற திசை சூரிய திசை, அஷ்டமாதிபதி சாரத்தில் விரயத்தில் இருக்கிற அஷ்டமாதிபதி சாரத்தில். புத்தி புதன் புத்தி, பாக்யாதிபதி நேசம் வக்கரம், நேச வக்கரம் நேச நிலை நீங்கி நிற்கிறது, ஆனால் விரயத்தில் இருக்கிறது. பாக்யாதிபதி விரயத்தில், தாய்ஸ்தானாதிபதி நாலாம் இடத்தாதிபதி அஷ்டமத்தில். தாய்க்கு காரக கிரகம் அஷ்டமத்தில், தகப்பனுக்கு காரக கிரகம் சூரியன் நேசம். அதேபோல் தாய் ஸ்தானாதிபதி நாலாம் இடத்ததிபதி சூரியன் நேசம், தகப்பன் ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி சூரியன் நேசம் வக்கரம் உச்சபலமானாலும் விரயத்தில். தாய் தந்தை சொல் கேட்பவர்க்கு இந்த ஜாதகம் விடாது. தாய் தந்தை எதிர்ப்பு தான், எந்த காலத்திலும் எதிர்ப்பு தான். அப்போ அஷ்டமாதிபதியினுடைய சாரத்திலிருந்து நேசம் பெற்று திசை நடத்தக்கூடிய திசை அவமானங்களையும் கேவலங்களையும் இயல்புக்கு மாறான பலன்களையும் ஆணானாலும் பெண்ணானாலும் கொடுத்து தான் தீரும். வயதுக்கு தகுந்த பிரச்சனைகளை கொடுக்கும். மூத்தவர்களானால் அவர்களுக்கு, அதாவது வயது முதிர்ந்தவர்கள், குடும்பஸ்தர்களானால் கடன் கஷ்டங்கள் சிரமங்கள் இதுகளை கொடுக்கும். நியாயம் பஞ்சாயத்து வழக்கு கோர்ட்டு இதுகளை கொடுக்கும். அதேபோல் திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு காதல் விவகாரங்களை கொடுத்து அது சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கும் போகலாம். சட்டம் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும், ஆனால் அது பெற்றோருக்கு எதிர்ப்பாக இருக்கும். அப்படி போயிட்டுருக்கும் இன்றைக்கு நிலைமை. ஏனென்றால் கோச்சாரம் பார்த்திங்கன்னா திசை புத்தி நாதர்களுக்கு சாரம் கொடுத்த அந்த குரு சனி மேலேயே ராகு போகிறார், வக்கர ராகு போகிறார். சனி வக்கரம் பெற்றதுனால் இந்த பெண்ணுக்கு பாக்கியஸ்தானாதிபதி இல்லையா, ஆகினால் இவள் என்ன விரும்புகிறாளோ அந்த பாக்கியத்தை கொடுத்து விடுவார் வக்கரத்தில் இருக்கிறதுனால. குருவும் அங்கே வக்கரம்தான், குரு சனி இருவருமே வக்கரம்தான். அஷ்டமாதிபதி மேலே அந்த ராகு போகும்போது அவமானங்களையும் கேவலங்களையும் தாராளமாக வாரி வாரி வழங்கிடும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த பெண் வந்து வீட்டுக்கு எதிர்ப்பான்னு தன் காதலை நிறைவேற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருப்பாள். இதில் ஆயுஷ்தானாதிபதி விரயத்தில் திசை நடத்தக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்தில், ஆக இந்த ஜாதகி எந்த எல்லைக்கும் போவாள் என்று பார்க்கும்போது இந்த தாய் தகப்பன் இந்த பெண்ணை அழைத்து வந்து வீட்டில் அடைத்து கூட வைத்திருக்கலாம். வெளியேறி போன அந்த பெண்ணை தாய் தந்தையர் அழைத்து வந்து வீட்டில் வைத்திருக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கலாம். அல்லது வீட்டை விட்டு வெளியேறி போயிருக்கணும், அந்த பெண் போயிருக்கணும். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய நிலைமை. நன்றி, வணக்கம். இதில் இன்னொன்றும் கவனிக்க வேண்டியிருக்கிறது, தன்னை விட வயதில் இளைய ஆண்மகன், இந்த பொண்ணுக்கு 23 வயசுனால் அந்த பையனுக்கு ஒரு 17-18 இதுபோல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆண்மகனை இந்த பெண் இழுத்துக்கிட்டு ஓடலாம்,
அப்போ சட்டம் வந்து குறுக்க நிற்கும். என்னதான் காதலுக்கு ஆதரவாக இருந்தாலும் மேஜராகாமல் போகும்போது சட்டம் அதை ஒத்துக்காது, பிரித்து வைக்கும். அதுக்கு பின்னாடி கூட விவகாரங்களாகலாம். விவகாரமாகி இந்த பொண்ணு அவமானம் தாங்க மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சகாதேவ் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் பணிவான வணக்கம். அட்மின் விசையா, சன்ராஜையா, ஸ்ரீபதி ஐயா ஆகியோருக்கும் பணிவான வணக்கங்கள். நேற்றைக்கு ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் பதிவிட்டிருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரங்கள், திசாபுத்திகள், என்ன மாதிரி பலன், ஜாதியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறது சூரிய திசை, புதன் புத்தி. புதன் புத்தி ஐந்துக்குரியவர் ஏழாம் இடம், அஞ்சு ஏழு தொடர்பு. இப்போ வந்து காதலை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. நாலுக்குரியவர் நீசமைத்தார். வக்கர குரு சனி, வக்கர சனியினுடைய பார்வை. சனியினுடைய மூன்றாம் பார்வை, செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை குடும்பஸ்தானத்துக்கு விழுவதனால அங்கே குடும்பம் அமைதியில் ஒரு தாமதம், தடை தாமதங்களை ஏற்படுத்தணுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆயுள் லக்னாதிபதி நீச நிலையில் இருக்கார். அம்சத்தில் அவர் உச்சமாக இருந்தாலும் லக்ன ராசி கட்டத்தில் அவர் நீசம் ஆயிட்டார். அடுத்து எட்டாம் அதிபதியும் ஆயுள் ஸ்தானம், இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் விரயத்துக்கு போயிட்டார். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஆயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தென்படுது. நடக்கக்கூடியது இந்த நீச நிலையில் உள்ள சூரியன் புத்தி, நாளுக்குரியவர். அப்போ வந்து நாளுக்குரியவர் ஆருக்கு வந்தாலே அங்கே சுகக்கேட்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு ஜாதிக்கு வந்து ஒரு ஒரு ஆரோக்கிய குறை ஏதோ ஒன்று வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை தான் அது சொல்லும். சூரியனும் விரயத்தில் இருக்கக்கூடிய எட்டுக்குரியவருடையும் பதினொன்றுக்குரியவர் பன்னிரெண்டிலிருந்து இருக்கக்கூடிய குருவினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்படுறதுனால ஒன்றும் வெளியே போயிருக்கணும், இல்லைன்னா மருத்துவமனை சார்ந்த விஷயங்களை இது சொல்லுவீங்க. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய ஒரு அமைப்பு. எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை வேறு ஆயிருக்கு. எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை அல்ல. அப்போ இது ஒரு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு தோணுதுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இவங்க அதான் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கணும் அப்படி இல்லைனாக்கா ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆயுள் பங்கம், ஆயுள் கூட பங்கம் வந்துருக்கு. ஏன்னா லக்னாதிபதியே வலு குறைஞ்சிட்டார், நீச நிலைக்கு போயிட்டார். குடும்பமும் சிறப்பில்லாத நிலை. சனி செவ்வாயினுடைய பார்வை எங்கள் குடும்பஸ்தானத்துக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த ஜாதகத்தில் நேரம் ஒரு சந்தேகமாக இருக்குன்னு ஸ்ரீபதி சொல்லியிருந்தார். சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. ஏனென்றால் இந்த ஜாதகருடைய லக்னம் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா 12 சம்திங் டிகிரியில் விழுந்திருக்கு. 12 சம்திங் டிகிரியில் ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம் கணக்கெடுத்தால் 12 48 ரிஷப லக்னம் வந்து 48 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் இந்த லக்னம் இருக்க போகுது. அப்போ 6:50 அல்லது 7:00 போட்டாலும் அதுக்கு முன்னாடி 6:30 ரிஷபலக்னம் வந்தாச்சு. அதே போல் 6:30 8:30 வரைக்கும் ரிஷபலக்னம் தான். அப்போ சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. இது செங்கணக்கு லக்னம் சந்தியானாலும் சந்தேகப்படலாம். லக்னம் பிறந்து 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆன பின்னாடி தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. அதனால் எந்த விதமான பாதிப்பும் லக்னத்தில் வராது. 10 நிமிஷம் முன்ன பின்ன போட்டாலும் பெருசாக வராது. இது ஆண்காலம் பெண்காலம்னு எடுத்துக்கிட்டாக்கா ஆண்காலத்தில் லக்னம் வந்திருக்குது. அதாவது அம்சத்தில் ஆண் லக்னத்தில் ஆண் ராசியில் லக்னம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் குறைச்சா பின்னாடி வந்தால் பெண் லக்னம் வந்துடும், அவ்வளோதான். இன்னொரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் குறைச்சா பின்னாடி வந்தால் மீனத்தில் லக்னம் விழுகும், அப்போ பெண்காலம் ஆகும், அவ்வளோதான். ஒரு லக்னம் ஒரு ராசிக்கு அம்சத்தில் 13.20 நிமிஷம் ஒரு லக்னம் இருக்கும். ராசியில் 13 நிமிஷம் கடந்துட்டால் அடுத்த லக்னம் ஆயிடும். இப்போ இதில் வந்து இது மேஷ லக்னம் இருக்குது. மேஷ லக்னம் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரியல. ஆக 13 நிமிஷம்தான் ஒரு லக்னம். அதில் பாதி 7-8 நிமிஷம் முன்னாடி வந்தால் உங்களுக்கு பெண்காலம் ஆயிடும்.
ஏழுன்னு போட்டிருந்தாருன்னா 5, 52, 53 போட்டால் மீனம் வந்துடும், அம்சாவாக்கிரம் மீனம் வந்துடும். அப்போ தப்பு இல்லாமல் ஜாதகத்தில் யாரும் குறையும் சொல்ல முடியாது. நன்றி. இதில் தாய் அல்லது தந்தை, தாய்க்கு அதிகமாக பாதிப்புகள் தெரியல, தந்தைக்கு பாதிப்புகள் அதிகமாக தெரியுது. யாரும் ஒருத்தர் இல்லாமல் இருக்கணும், தாயோ தந்தையோ. தினசரி ஒரு பதிவை நம்ம போட்டு ஒரு ஜாதகத்தை போட்டு அதிலிருந்து ஒரு ஒரு தகவல் நம்ம புதுப்பிச்சுக்கிறோம். சார் வந்து பாடம் எடுத்து கொடுத்துட்றாரு எல்லாத்துக்குமே. இதில் வந்து நேரத்தை சரி பண்ணுற விதங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன விளக்கு, சின்ன கருத்து. அது எல்லாமே எல்லா ஜோசியத்துக்கும் ஆண் பெண் நேரம் அமைக்க தெரியும். இருந்தாலும் இன்றைய பாடமாக அது ஒரு சிறப்பான தகவல் எல்லாத்துக்கும் இருக்குது. சார் மிக சிறப்பாக ஒரு ஏற்புரை கொடுத்து அதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த ஜாதகம் ஆன்லைனில் லைவாக வந்த ஜாதகம், ஜாதகம் போட்டவங்க அனுப்பிட்டு ஆடியோ போட்டு இன்ன வரை செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. கோயம்புத்தூர் பூரா மழையினால் அப்படி இருக்கா என்னன்னு தெரியலைங்க. கோயம்புத்தூர்காரங்க தான், ஆனால் எங்கே வெளியூர் இருக்காங்களா என்னன்னு தகவல் தெரியல. ஜாதகருடைய சூழ்நிலை பார்த்தாலே, கண்ணுக்கு பார்த்தாலே படம் போட்டு தெரியுது என்ன மாதிரி இருக்குன்னு. சந்திரன் செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் சார் அடிக்கடி சொல்கிற அதே தகவல் தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது. இந்த ஜாதகர் லைனில் வந்தோடனே நான் என்ன அப்டேட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவாகவே கொடுத்துட்ருக்குறேன். இது ஒரு செக்கப்புக்காக லைவாக வந்தது தான். என்ன அப்டேட்டுங்கிறத நான் கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் லைனில் வந்துட்டாங்கன்னா நான் மீண்டும் அப்டேட் பண்ணுறேன். சாருடைய இன்றைய வகுப்பு மிகச்சிறப்பான வகுப்பு, எல்லாத்துக்குமே பயன்படும். ஒரு ஒரு ரிவிஷன், ஒரு ஒரு வகுப்பு, ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு தகவலை நம்மகிட்ட இருக்கிற தகவலை புதுப்பிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். சன்ராஜ் சார், சந்திரமோகன் சார், ராமசாமி சார், இந்த பலன் எடுத்த முறையில் எல்லாமே விசு சார் உட்பட, விசு சார் தான் மெயினாக சொல்லிட்டார் லா காதல் பிரச்சனைன்னு. அது நம்ம பார்த்தா கண் கூட தெரியுது. இந்த பொண்ணு ஒரு காதலில் இருக்கிறாங்க, அந்த கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாங்கிறவங்கிற மாதிரி ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கிறாங்க. இது இப்போ தான் அவங்க ஆன்லைனில் வந்தாங்க. நான் காதல் பிரச்சனை, காதலில் அந்த மகனை லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு சின்ன குழப்பத்தில் இருக்கிறாங்க. அது அப்செட் ஆகி தான் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஓனர் சரிம்மா ஜாதகம் பார்த்துறேன்னு சொல்லி என்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. சரி, அந்த பையனோட ஜாதகத்தை வாங்க சொல்லியிருக்கிறேன், அந்த பையனோட ஜாதகம் சரியாக இருந்தால் பார்த்து இணைச்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இது நம்ம கேள்வி பதில் எடுத்ததில் மிகச்சிறப்பாக ஒரே மாதிரி எடுத்துருக்கோம் எல்லாருமே. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், எல்லோரும் பலன் எடுத்து ஒரே மாதிரி இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பான பதிவு என்று பதிவுகள் எல்லாமே.